அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஃபினா சஃபி விலாக். நேற்று போட்ட காரைக்கால் ஷாப்பிங் கண்டினியூ விலாக் தான் இது. வாங்க, என்னென்ன ஜாமான் இருக்குன்னு பார்க்கலாம். இந்த ஷாப்பில் பார்த்தீங்கன்னா பேனா, பென்சில், ரேஷரு, ஸ்கூலுக்கு உள்ள ஐட்டம் எல்லாமே இருந்துச்சு. பிளாஸ்டிக் ஐட்டமும் வச்சுருந்தாங்க. இங்கே பாருங்கள், ஜாடியில் சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் இருக்குது பாருங்கள். சூப்பர் சூப்பர் உப்பு ஜாடி வச்சுருந்தாங்க. இது புது மாடலாக இருந்துச்சு, நல்லாயிருக்கு. பிளாஸ்டிக் ஐட்டம்லாம், குட்டி குட்டி ஐட்டம்லாம் இந்த கடையில் நிறையா இருந்துச்சு. பெரிய ஐட்டமே இல்லை, பெரிய சாமானே இல்லை, பிளாஸ்டிக் ஐட்டம் எல்லாம் குட்டி குட்டி ஐட்டமாக சின்ன சின்ன பாக்ஸாக இருந்துச்சு. இந்த ஷாப் ஃபுல்லாக 30 ருபீஸுக்கெலாம் ஜாமான் வச்சுருக்காங்க. இந்த ரோவில் உள்ளது எல்லாமே 30 ருபீஸு. குழந்தைகளுக்கு உள்ள பேனா, பென்சில்லு, பென்சில் பாக்ஸு, பவுச்சு எல்லாமே இந்த கடையில் இருக்குது. இந்த ஸ்டாண்டு ஒன்று வாங்கினேன். மாங்கனி ஷாப்புக்கு காலையிலேயே வந்ததுனால அவ்வளோவா கூட்டம் இல்லை, ஜாமான்லாம் நின்று பார்க்க முடிஞ்சி. இதே ஈவினிங் வந்தால் ரொம்ப கூட்டமாக இருக்கும், ஒன்றுமே வாங்கவும் முடியாது, ஒன்றும் பார்க்கவும் முடியாது. அதனால தான் நான் காலையிலே வந்துட்டேன். நீங்களும் மாங்கனி ஷாப் வந்தீங்கன்னா காலையிலே வந்துடுங்க. நமக்கு தேவைப்படுற சாமான்லாம் பொறுமையாக பார்த்து வாங்கலாம். சோப்பு வைக்கிற ஸ்டாண்டு, கிளாஸ் ஐட்டம், மங்கு எல்லாமே வச்சுருக்காங்க இந்த கடையில், சூப்பராக இருந்துச்சு. இதெல்லாம் துணி ப்ரெஷ்ஷு, 50 ரூபா போட்டிருக்கு. ஒன்று ஒன்று ஒவ்வொரு விலை. பிளாஸ்டிக் தட்டுலாம் மாடல் மாடலாக வச்சுருந்தாங்க, சின்னது பெருசு எல்லா மாடலும் இருக்குது. அப்புறம் ஆயில் கேன்லாம் நிறைய மாடல் வச்சுருந்தாங்க, ஆயில் ஊற்றி வச்சுக்கிற மாதிரி, அதுவும் சூப்பராக இருந்துச்சு. வாட்டர் பாட்டிலும் சூப்பர் சூப்பர் மாடல் வச்சுருந்தாங்க. நமக்கு தேவைப்படுற சாமானை வாங்கிட்டு அப்படியே அடுத்த கடைக்கு போனோம். பக்கத்தில் இருக்கிற கடையும் வளையல் கடை தான். அப்புறம் ஒரு வருஷம் பார்த்து முடிச்சுட்டு அடுத்து 8th இருக்கிற வரிசையை பார்க்கலான்னு போனால் அங்கேயும் அதே மாதிரி கிளிப்பு கடை தான் இருக்குது. கிளிப்பு, பொட்டு, வளையல் எல்லாமே இருந்துச்சு. இங்கே என்னென்னா வாட்ச் கடை, 100 வாட்ச் கடை இருந்துச்சு, சின்ன குழந்தைகளுக்கு உள்ளது. அடுத்து கரும்பு ஜூஸ் கடை இருந்துச்சு. சரி ஓகே, ஜூஸ் குடிக்கலான்னு சொல்லிட்டு கரும்பு ஜூஸ் குடித்தோம். குடிச்சிட்டு அப்படியே கடையை பார்க்க போனோம். அடுத்து பேக்கு கடை இருந்துச்சு. இந்த பேக்கு கடையில் மாடல் மாடல் பேக் வச்சுருந்தாங்க, சூப்பர் சூப்பர் பேக்கெலாம் இருந்துச்சு. அதுக்கு அடுத்து ட்ரெஸ்ஸு கடை, குழந்தைகள் போடுற மாதிரி ட்ரெஸ்ஸு. அப்படியே பார்த்துட்டு அடுத்த கடைக்கு போனோம். அடுத்து இரும்பு கடை. இரும்பு கடையில் பாருங்கள் எல்லா ஜாமானுமே இருக்குது. அடுத்து கிளிப்பு வளையல் கடை தான் இருந்துச்சு. சரி ஓகே, நம்ம தேடுற கிளிப்பு இந்த கடையாக இருக்கான்னு சொல்லிட்டு உள்ளே போனேன். உள்ளே போய் தேடி பார்த்தா அந்த கிளிப்பே இல்லை. அப்படியே வெறுத்து போய் சரி ஓகே எங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லி செக் பண்ணலான்னு பார்த்தா எங்கேயுமே இல்லை. நானும் கடை ஃபுல்லாக தேடிட்டேன், அந்த மாதிரி கிளிப்பே இல்லை. சரி ஓகேன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அப்படியே அடுத்த கடைக்கு போனோம். இந்த கடையில் கிளிப்பு நிறைய மாடல் வச்சுருக்காங்க பாருங்கள். நான் அப்படியே காட்டுறேன் பாருங்கள். டிசைன்லாம் சூப்பர் சூப்பர் டிசைன் இருக்குது பாருங்கள், அவ்வளோ வெரைட்டி வச்சுருக்காங்க. ஆனால் நான் இந்த மாடலே போட மாட்டேன், நான் வேறு மாதிரி கிளிப் தான் போடுவேன். பக்கத்தில் பிளாஸ்டிக் கடை இருந்துச்சு. சரி அங்கே போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு அங்கே போனோம். பிளாஸ்டிக் ஐட்டமும் இருக்குது, கிளாஸ் ஐட்டமும் இருக்குது, வீட்டுக்கு வைக்கிற அழகான பொருட்கள்லாம் இருக்குது. கிச்சனுக்குள்ளே எல்லா ஐட்டமும் இந்த கடையில் இருந்துச்சு. சூப்பர் சூப்பர் டிசைனில் கிளாஸ்லாம் வச்சுருந்தாங்க. அப்படி காட்டுறேன் பாருங்கள். இது வந்து கீ மாட்டுறது, அழகாக இருக்குது பாருங்கள். ஸ்வீட் ஹோம் போட்டிருக்கு. இதெல்லாம் குழந்தைகளுக்கு உள்ள டாய்ஸ் ஐட்டமும் இருக்குது. பென்சில், பேனா, டாய்ஸ் எல்லாமே இருக்குது இங்கே. அப்படி ஒன்று ஒன்றா காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், வடித்தட்டில் எத்தனை வகை இருக்குன்ட்டு, சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் அப்படியே கலர் கலராக வச்சுருக்காங்க பாருங்கள், அழகாக இருக்குது. இது பேப்பர் போட்டு வச்சுக்கிறது. இதுலேயுமே நிறைய மாடல் இருக்குது. இதில் சீனி அரிசி எல்லாம் அள்ளிக்கலாம்.
நிறைய உண்டியல் இருந்துச்சு. கூடையில் எவ்வளோ மாடல் வச்சுருக்காங்க பாருங்கள், அழகாக இருக்குது. பெருசு சின்னது எல்லாமே வச்சுருக்காங்க. டிசைன் டிசைனாக இருந்துச்சு கூடையில். பழம் வச்சுக்கலாம், சென்ட்டு பவுட்ரு ஸ்ப்ரே ஐட்டம் எல்லாமே இந்த கூடையில் வச்சுக்கலாம். இது பாருங்கள், பேனாவும் போட்டு வச்சுக்கலாம், இல்லை ஸ்பூன் போட்டு வச்சுக்கலாம். அழகாக இருக்குது பாருங்கள். இதுவும் ஸ்பூன் போட்டு வச்சுக்கிற ஸ்டாண்டு தான். எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு. நான் எப்போ ஷாப்பிங் போனாலுமே கிச்சனுக்குள்ளே ஜாமான் தான் வாங்குவேன். எனக்கு புது புது ஜாமான் வாங்கி கிச்சனை அழகாக வச்சுக்க தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சென்னைக்கு எப்போ போனாலும் நான் கிச்சனுக்குள்ளே ஜாமான் தான் வாங்குவேன். எங்கே போனாலுமே எந்த கடையில் ஷாப்பிங் பண்ணாலும் நான் கிச்சனுக்குள்ளே ஜாமான் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், அதான் வாங்குவேன். இங்கே பாருங்கள் ஸ்ட்ரா பாருங்கள், ஸ்ட்ராவில் எவ்வளோ அழகாக மாடலாக போட்டிருக்காங்க பாருங்கள். குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப விரும்பி பிடிக்கும், அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஒரு ஸ்ட்ரா வந்து 40 ரூபா தான். எவ்வளோ அழகாக இருக்குன்னு ஆசைப்பட்டு நான் 2 வாங்கினேன். பேம்போ கிச்சன் டூல்ஸ் வாங்கினேன். இந்த ஒரு செட்டு அப்படி 100 ரூபா தான். சீப்பாகவும் இருந்துச்சு, நல்லா ஒர்த்தாகவும் இருந்துச்சு. அப்படியே வாங்கிட்டு அடுத்த கடைக்கு போனோம். இந்த ஷாப்பில் பார்த்திங்கன்னா எல்லாமே கிச்சனுக்கு உள்ள ஐட்டம் எல்லாமே சூப்பர் சூப்பராக இருந்துச்சு. விலையும் கம்மியாக இருக்குது, ஒர்த்தாக இருந்துச்சு. யார் யாரெல்லாம் மாங்கனி ஷாப் போயிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஷாப்பிங்கை முடிச்சுட்டு அப்படியே ஊருக்கு கிளம்பியாச்சு. நாங்கள் கிளம்பும்போது 5 o'clock. அப்படியே கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்து நான் என்னென்ன ஜாமான் வாங்கியிருக்கேன்னு காட்டுறேன் பாருங்கள். இதெல்லாம் தான் நான் வாங்கினேன். சீப்பு வந்து பிளாஸ்டிக் சீப்பு யூஸ் பண்ணக்கூடாதான், வுட்டில் உள்ள தான் யூஸ் பண்ணணுமா, அதனால் வுட்டில் உள்ள தான் வாங்கினேன். அடுத்து ப்ரஷ் ஒன்று வாங்கினேன், ஸ்ட்ரா சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு அதில் வாங்கினேன். சோப்பு வைக்கிற ஸ்டாண்டு ஒன்று வாங்கினேன். ஆயில் ஊற்றி வச்சுக்கலான்னு சொல்லிட்டு ஆயில் பாட்டில் ஒன்று வாங்கினேன். இப்போ நான் வாங்கின கிளிப்பெல்லாம் காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி கிளிப்பு தான் நான் யூஸ் பண்ணுவேன். இதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதில் பார்த்து கலர் சூஸ் பண்ணி வாங்கிட்டு
இன்னும் வேறு மாடல் கிளிப் பார்த்தேன், அதெல்லாம் அந்த டிசைனே இல்லை அங்கே. அதோட சரி ஓகே, இந்த கிளிப்லாம் 60 ரூபா, இந்த கிளிப்பும் 60 ரூபா தான். டிசைன்லாம் பிடிச்சிருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஜாமான் தான் நான் மாங்கனி திருவிழாவில் வாங்கினது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சஃபினா சஃபி விழாவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்டு ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விழாக் பார்க்கணுன்னா மறக்காமல் சஃபினா சஃபி விழாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.